பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு என்னமோ விஷயம் தெரிஞ்சுதான் அவர் எங்கேயோ கிளம்புறாருன்னு தோணுது. அது எப்படி தெரியும்? நாம இப்படி ஒரு முடிவு எடுத்தது ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடிதான். அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சிருக்கோங்கிற? அதுவும் நீனா, வித்யா, அரவிந்த், நந்தினி இவ்வளவு பேருக்கு தான் தெரியும். எப்படி வெளியில போயிருக்கோம் நினைக்கிறேன். எது எப்படியோ நீ சொல்லி சங்கவி மீற மாட்டான். தெரியல, உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, ஒரே நேரத்துல கால் பண்ணி விசாரிச்சியா? அதான். இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். சாரி ஆதி, தப்பா எடுத்துக்காத. சரி, ஓகே, நான் வைக்கிறேன். என்னாச்சு? நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் பவி. விஷயம் தெரிஞ்சு அவர் எங்கேயோ எஸ்கேப் ஆயிருக்காரு. சங்கவி எவ்வளவு சொல்லியும் கேட்காம எங்கேயோ சொல்லாம போயிருக்காரு. என்ன இப்படி ஆயிடுச்சு? 2 நிமிஷம் தான் இருக்குமா? அப்புறம் என்ன, பக்கத்துலதான் இருப்பாரு. சங்கவி வீட்டுக்கு போற வழி எல்லாமே போய் பார்ப்போம். ஏரிய தாண்டறதுக்குள்ள மடக்கலாம். ராஜசேகர் கார் மாதிரி இருந்துச்சு, பின்னாடி திருமுனையில கிராஸ் ஆகி போற மாதிரி இருந்துச்சு. தெரியும், இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி தப்பிக்கலாம்னு பாப்பாருங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த ரைட்ல போனா அயன் கடை இருக்கும்ல, அந்த பக்கமா திரும்பினா அவருக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். போ. அதுவும் கரெக்ட் தான். பவி, நந்தினி, அவங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பியாச்சு, அவங்க வந்துருவாங்க. நீ போயிட்டே இரு ஆதி, ஃபாஸ்ட். சரி, போறேன். நந்தினி பாத்துப்பாங்க. என்ன மேடம், ஜீப் கொண்டு வந்து இப்படியா நிறுத்துவீங்க? கீழே இறங்குங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அவசரமா போன, வண்டி எடுத்து சொல்லுங்க.
பரவாயில்ல, இதுவும் முக்கியமான விஷயம் தான். கீழே இறங்குங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அவசரமா போறோம். நீங்க இறங்கினாதான் போகவே முடியும். இறங்குங்க இறங்குங்கன்னு சொன்னேன். இறங்குங்கன்னு சொன்ன அங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. கீழே இறங்குங்க. இறங்கினாதான் நீங்க போகவே முடியும்.